அனைவருக்கும் வணக்கம். B.Tech Artificial Intelligence and Data Science, B.Tech Artificial Intelligence and Machine Learning or BE இந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஃபீல்டை பத்தி பார்க்க போறோம். இந்த கோர்ஸ்க்கு என்ன மாதிரி மார்க் இருந்தா இந்த வருஷம் 2023 12th முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜஸ் எய்ம் பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் லுக்கரேட்டிவ் ஃபீல்டா பார்க்கப்படுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை விடவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கப்படுது. இன்னைக்கு நான் இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்க டைம்ல மைக்ரோசாப்ட் கிட்டத்தட்ட 80,000 crore ரூபாய ஓபன் ஏஐ அப்படிங்கிற கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சாட் ஜிபிடி அப்படிங்கிற பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்னால, பர்டிகுலர் கம்பெனியோட ஒர்க்னால நிறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வேலையெல்லாம் போவாங்க. நிறைய ஐடி ஃபீல்டோட வேலையை அதுவே எடுத்து செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சாட் ஜிபிடியும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்க உருவாக்கின ஒரு விஷயம் அப்படிங்க நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 1,000 crore, 1,00,000 crore ரூபாய் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இப்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க படிச்சு முடிச்சுட்டு வரும்போது ஒரு 4 வருஷம் கன்ஃபார்ம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சொல்ல போனா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ற அந்த 80,000 crore ரூபாயும் நாம எப்ப அதுக்கான அவுட்புட்டை பார்ப்போம்னா மினிமம் 2 to 4 வருஷம் கழிச்சுதான் பார்ப்போம். கட்டாயம் இந்த கோர்ஸ் ஃபியூச்சர்ல ரொம்ப ரொம்ப நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒண்ணு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். போன வருஷமும் சரி, அதுக்கு முன்னத்த வருஷமும் சரி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பூம் ஆயிட்டு இருந்தது. ஆனா ரீசெண்டா 2022 கவர்மெண்ட் காலேஜஸ்ல கூட இந்த கோர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கொண்டு வந்துட்டாங்க. சோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட், MIT மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டியோட 2nd கேம்பஸா சொல்லப்படுது. கவுன்சிலிங் கோட் 4. ஆக்சுவலி கவர்மெண்ட் கோட்டா மூலமா மட்டும்தான் இந்த காலேஜ்ல நம்ம சேர முடியும். இந்த காலேஜ்ல B.Tech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் 2022 கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் ஹையஸ்ட் கட் ஆஃப் ஒருத்தர் உள்ள போறாருன்னா அவரோட மார்க் 199.5, அதாவது 200 கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்றோம்னா நம்மளோட கட் ஆஃப் மார்க் 199.5. அவரோட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லாத்துலயுமே சென்டம் ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் 99 mark வச்சிருந்திருக்காரு. இதுதான் அவரோட ஸ்டேட்டஸ். இந்த அளவுக்கு மார்க் வச்சிருந்த ஒரு ஆள் இந்த கோர்ஸ கவர்மெண்ட் காலேஜ்ல சூஸ் பண்ணிருக்காங்க. சோ கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரே ஒரு காலேஜ்ல மட்டும்தான் இந்த கோர்ஸ் இருக்கு, பியூர் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MIT சென்னை மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியை மட்டும்தான் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வருஷம் ஒரு சில கவர்மெண்ட் காலேஜில் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இப்படி இருக்கும்போது அந்த நம்பர் 1 காலேஜாக சொல்லப்படுற MIT இந்த கோர்ஸ் எடுக்கணும்னா மினிமம் கட் ஆஃபா லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க உள்ள போனதுன்னு பார்த்தோம்னா 197 கட் ஆஃப்க்கு கீழ் இருந்தவங்களுக்கு OC கம்யூனிட்டி ஜெனரல் கம்யூனிட்டியில சீட் கிடைக்கல. பட் SC, STA அண்ட் தென் MBC, BC இந்த மாதிரி ஒரு சில கம்யூனிட்டியில இருந்தவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருந்தது. ஸோ ஓவராலா சொல்லணும்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 197 சீட்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்ஸா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம பாக்குறது இதே மாதிரி ஒரு எய்டட் காலேஜ்ல வேணும்னா செகண்டா இருக்கிற 2 எய்டட் காலேஜ்னு பார்த்தோம்னா PhD அண்ட் CIT, PhD கோயம்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த 2 காலேஜுமே கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இங்கேயும் இந்த கோர்ஸ் போன வருஷம் கொண்டு வந்திருந்தாங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில 2021 கொண்டு வந்துட்டாங்க. அங்க ஸ்டார்டிங் கட் ஆஃப் ஒருத்தவங்க எடுத்ததுன்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் கட் ஆஃப் மார்க் எடுத்தவங்க 197 கட் ஆஃப் மார்க் இருக்கவங்க தான் அந்த CET ஃபர்ஸ்ட் அந்த சீட்டை வந்து போன வருஷம் ஆப்ட் பண்ணி எடுக்கிறாங்க. மினிமம் கட் ஆஃப்னா 195 வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து போன வருஷம் கிடைச்சிருக்கும். வர வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸும் போன வருஷம் PhD கோயம்புத்தூர் எய்டட் காலேஜ்ல கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், பெரிய காலேஜா பார்க்கப்படுது. ஸோ டாப் காலேஜா இருக்கிறதுல இந்த 3 காலேஜ்ல தான் நம்ம வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ PhD கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 199.5 கட் ஆஃப் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஹையஸ்ட் மார்க்கோட அந்த கிளாஸ்ல இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. லோயஸ்ட் மார்க்கோட BC கம்யூனிட்டி ஸ்டூடெண்டா உள்ள படிக்கிறாங்கன்னா 197 கட் ஆஃப் இருந்தா தான் அங்க உள்ள உட்கார முடியும். அந்த அளவுக்கு போன வருஷம் ஹை ரேட்டட் கோர்ஸா மூவ் ஆன ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். டெஃபினெட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அடுத்தபடியா தான் இது ஃபில் ஆச்சு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காலேஜ்ல கொண்டு வர கோர்ஸ் இவ்வளோ ஹை டிமாண்டா ஃபில் ஆனதுன்னா முதல் முறையா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா தான் இருக்கும்.
ஸோ கைஸ், இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இந்த வருஷம் நம்ம போகணும்னா எந்த மாதிரியான மார்க் நமக்கு தேவை. இப்போ நான் சொன்னது வெறும் 3 காலேஜ். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 400 மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இதில் அண்ணா யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட ஒரு 70-90 காலேஜஸ்க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 கோர்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. வரும் காலங்களில் அந்த 90 காலேஜ் கிட்டத்தட்ட 130-140 காலேஜாக மாறுறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி மார்க் இருந்தால் நமக்கு சீட் கிடைக்கும். ஸோ கைஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டாப் டு பாட்டம் என்ன மாதிரி நல்ல காலேஜஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஃபீஸ் கம்மியாக இருக்குது, எங்கே படித்தா நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற கைடன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் அட்மிஷனுக்கான சப்போர்ட்டும் நம்ம பண்ணிட்டு வரோம். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கேன், ஆனால் நான் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த மார்க் எடுத்தாலும் உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி ஒரு சில காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 75% வாங்குகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன்னா, எனக்கு தகுந்த மாதிரி ஒரு சில காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட்டோட ஃபீஸ்க்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பணமும் செலுத்தாமல் எனக்கு சீட் கிடைக்கும். ஒருவேளை நான் ரொம்ப நல்லா படிக்கிற பையனாக இருக்கேன், நான் வந்து 90% மேலே வாங்குறவன், எல்லா சப்ஜெக்ட்லையும் 90 மேலே வாங்குவான்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கும் நிறைய கல்லூரிகள் டாப் கல்லூரிகளில் சீட் கிடைக்கும். இதோட வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி நான் சொல்லிடுறேன். நார்மலாக மினிமம் சேலரின்னு பார்த்தா, முதல் வருஷம் நம்ம வேலைக்கு போகிறோம்னா 3 லட்சத்துலேருந்து ஆரம்பித்து 25 லட்சம் வரைக்கும் நமக்கு முதல் வருஷம் சேலரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ போனால் ரொம்பவும் டாப்பான காலேஜாக சொல்லப்படுற ஒரு சில ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸில் மினிமம் சேலரியே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 6 லட்சம் 7 லட்சம் கிடைக்கும். அதிகபட்சம் நீங்கள் 45 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான எந்த ஒரு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸும் கிடையாது. அதுதான் நிறையா பேரண்ட்ஸோட பயமாகவும் இருக்குது. புது கோர்ஸு 4 வருஷம் கழித்து வேலைவாய்ப்பு இல்லாமல் போயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு பயந்தே நிறைய பேர் பொதுவாக கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற கோர்ஸையே அனுப்பிடலாம். அதில் போய் பையன் தனியாக சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் படித்து அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் டொமைனில் வேலைக்கு போயிட்டுன்னு நினைக்கிறாங்க. பலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, இல்லை இந்த கோர்ஸே படிக்கட்டும், ஃபியூச்சர் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விடுறாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எடுக்கிறது எந்த ஒரு தப்பான விஷயமும் கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓவராலாக எடுத்து படித்து ஸ்பெசிஃபைடாக படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம கரெக்டாக இந்த இதுதான் நம்மளோட கரியர் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஒரு கோர்ஸ் எடுத்து உங்களோட ஸ்கில்ஸை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், திறமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த கோர்ஸ்லையும் நீங்கள் பெரிய லெவலில் வரலாம். என்னதான் ஒரு பேட்ச் கூட இன்னும் வெளியே வராமல் இருந்தாலும் கூட, வர வருஷம் தான் பேட்ச் வெளியே வராங்க ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஸோ, வர செட்டு தான் வந்து 4வது வருஷமாக இருக்கும் ஒரு சில காலேஜஸில். இதில் தெரிஞ்சிடும் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரெசிஷன், பொருளாதார மந்த நிலை, நிறைய கம்பெனிஸ்லேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் ஃப்ரெஷர்ஸை யாரும் வேலையை விட்டு எடுக்கிறது இல்லை 90%. ஸோ கட்டாயம் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காமலாம் போகாது, பயப்படாதீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு வந்து எப்பவுமே ரன்னிங்கில் தான் இருக்கும், சரியா? ஓகே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன மாதிரி கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தால் டாப் காலேஜுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 190 மேலே நீங்கள் வச்சிருக்கீங்க, அதாவது 95 மேலே எல்லா சப்ஜெக்ட்ஸையும் மார்க் வச்சிருக்கீங்கன்னா, த டாப் மோஸ்ட் 15 காலேஜஸ் படுற பெரிய காலேஜஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் டாப் 10 காலேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த காலேஜ்குள்ளே நீங்கள் போக முடியும். 180 மேலே வச்சிருந்தீங்கன்னா டாப் 30 காலேஜஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ்க்கு சீட் கிடைக்கும். ஒருவேளை 170 மேலே கட் ஆஃப் மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தால் டெஃபினட்டாக டாப் 50 காலேஜஸ்க்குள்ளே நீங்கள் போயிடலாம். அதுக்கு கீழே இருக்கிறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்ச, இதில் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 90 காலேஜ் தான், அதில் வந்து ஒரு 60 காலேஜ் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லாவே வச்சிருக்கிற காலேஜஸ், மீதியெல்லாம் வந்து ஜஸ்ட் நேம்சேக்காக வாங்கி வச்சுருக்காங்க. லேப் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குமா, எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் வந்து அங்கே சொல்லி தருவாங்களா, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லி தருவாங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ எல்லா காலேஜஸுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. நல்ல காலேஜ், நல்லா சொல்லித்தரவங்க, நல்ல அகாடமிக்ஸ் வச்சுருக்காங்க, நல்ல பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, நல்ல ரேங்கிங் இருக்கிற காலேஜ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு கரியர் கைடன்ஸ்க்கு இந்த டாப் 10, டாப் 20, டாப் 30, டாப் 50 சொன்னால் இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ்க்கு அது என்ன அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, கட்டாயம் நிறைய பேத்துக்கு வந்திருக்கோம். அந்த வீடியோ அடுத்தடுத்து வரும், வெயிட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும் காலேஜஸ், நான் அந்த வீடியோஸ் போடுறேன், வெயிட் பண்ணி பாருங்க. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய விஷயம் இம்பார்ட்டண்டா நம்ம கொடுக்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் எல்லா வீடியோஸும் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். மேலும் நிறைய வீடியோஸ் கரியர் கைடன்ஸ்க்காக கொடுக்க போறோம், வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உங்கள் பையனோ இல்லைனா உங்களோட பொண்ணோ போகணும்னு நினைக்கிறாங்க, இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஒரு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எஸ் ப்ரோ
நானும் இந்த கோர்ஸ் தான் எடுக்கலான் இருந்தேன், இப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ பேர்த்துக்கு இந்த கோர்ஸ் இந்த வருஷம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்க முடியும். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி ஷேர் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யூஎஸ்டிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. டேக் கேர் அண்ட் பாய்.